இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். காலா பைரவா 3D உருவாகும் திகில் திரைப்படம். ராகவ லாரன்ஸிற்கு பேய் கதைகளுக்கு நல்ல அதிர்ஷ்டம் உள்ளது. ஆகையால் தான் அவர் இயக்கிய முனி உட்பட காஞ்சனா 3 வரை உள்ள எல்லா படங்களுமே அவருக்கு வெற்றி படங்களாக அமைந்திருக்கு. தன்னுடைய அயராத உழைப்பால் நடிகர், நடன இயக்குனர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முக திறமை கொண்டவர் ராகவ லாரன்ஸ். சிறுவயது முதலே நடனத்தின் மீது ஆர்வம் கொண்ட இவர் படிப்படியாக உயர்ந்து தற்பொழுது தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத முன்னணி நடிகராக இயக்குனராகவும் வலம் வந்துகிட்டு இருக்காரு. இந்த நிலையில் ராகவ இயக்குனராக முதன் முதலில் தெலுங்கு சினிமாவில் தான் அவதாரம் எடுத்தார். இப்படி பல தெலுங்கு திரைப்படங்களை இயக்கிய ராகவ லாரன்ஸ் தமிழில் முனி, காஞ்சனா, காஞ்சனா 2, காஞ்சனா 3 உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முதல் இரு காஞ்சனா படங்களில் ராஜ்கிரண் மற்றும் சரத்குமாரை நடிக்க வைத்த ராகவா அடுத்த இரு படங்களில் அவராகவே இரட்டை வேடங்களில் நடித்து அசத்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படங்களை தொடர்ந்து அடுத்த காஞ்சனா போர் உருவாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படத்தில் அவரை இரட்டை வேடத்தில் நடிப்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இதற்கு முன்னதாக வந்த எல்லா படங்களையும் ராகவ லாரன்ஸே இயக்கியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. காஞ்சனா சீரீஸ் லாரன்ஸிற்கு கிடைத்த பொக்கிஷம்தான். என்ன எடுத்தாலும் விமர்சனங்கள் தாண்டி படம் செம ஹிட் ஆகிட்டு இருக்கு. அந்த வகையில் தற்பொழுது காஞ்சனாவை ஹிந்தியில் எடுத்திருக்காரு லாரன்ஸ். அடுத்து காஞ்சனா 4 எடுக்கும் முயற்சியில் இருக்காரு. இந்த படத்தை சுமார் 100 கோடி பொருட்செலவில் லாரன்ஸ் எடுக்கொள்ளதாக கூறப்படுது. தமிழ் மற்றும் தெலுங்கு வெர்ஷனில் உலகம் முழுவதும் வந்த காஞ்சனா 3 100 கோடிக்கும் அதிகமாக வசூல் கொடுத்து ராகவ லாரன்ஸ் இயக்கியிருந்த இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயார். இந்த படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் காஞ்சனா 4 படமும் விரைவில் வரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பெரிய பட்ஜெட் படத்தை இயக்குவதற்கு ராகவ லாரன்ஸை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் ஒப்பந்தம் செய்திருக்காங்க. அதன்படி உருவாகும் பெரிய பட்ஜெட் படத்திற்கு தற்போது கால பைரவா என்று டைட்டில் வைத்திருக்காங்க. இதுவரை பேய்களை வைத்து திகில் கலந்த ஹாரர் படங்களை இயக்கி வந்த ராகவ லாரன்ஸ் கால பைரவா படத்தில் பாம்புகளை மையப்படுத்தி திகில் படத்தை இயக்கியிருக்கார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த படம் 3D தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்படுகிறது. இந்த படம் குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் குறிப்பிடத்தக்கது. இந்த திரைப்படத்தில் விஜய் ஸ்பெஷல் ரோலில் நடிக்கவும் வாய்ப்பு இருக்கலாம். ஏற்கனவே லாரன்ஸும் விஜயும் நெருங்கிய நண்பர்கள். திருமலை படத்தில் இருவரும் ஒன்றாக ஆடி மிரள வைத்திருப்பாங்க. 3D உருவாகும் படம் என்பதால் பட்ஜெட் பெரிய அளவில் இருக்கும். விஜய் கெஸ்ட் ரோலில் வந்தால் படத்திற்கு இன்னும் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளியாகி மாபெரும் வெற்றி பெற்று சந்திரமுகி படத்தின் 2nd பாகத்தில் ராகவ லாரன்ஸ் நடிக்கிருப்பதாக, முதல் பாகத்தை இயக்கிய பி வசு 2nd படத்தை இயக்கப் போவதாகவும் செய்திகள் வெளியாகின. மேலும் இந்த படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் பொருட்செலவில் தயாரிக்க இருப்பதாக ராகவ லாரன்ஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை இந்த படத்திற்கான படப்பிடிப்பு தொடங்கப்படவில்லை.